Sorry. What do you say? You don't tell me. I don't want to listen to anything from you. Shalini. Broker number 8. What did you say? Admission is going to film. How much time do you know? 11 o'clock. Now, 10:30. Admission is going to be done. Where can you go? At least, if you have admission in college, seriousness is going to be done. You're very careless, Pragati. Token number 9. Don't worry, ya. Naam ipa admission mudikrom, film ku porom. Adu avlo easy nenikada. Token vaangite unakku munnala evlo per wait pannitirukanga nu paaru. Ovvorutharku admission mudiyiradhukku 10-15 minutes avadhu aagum. Summa time waste pannama poi token vaangu. Excuse me, token please. Indanga. Thank you. 58. Indanga form. Token number 10. Inna? பாத்தியா உனக்கு முன்னால 47 பேர் இருக்காங்க உன் டோக்கன் வரதுக்குள்ள மத்தியானம் ஆயிடும் இதுல கண்டிப்பா ஃபில் போறோம்னு வேற சொல்றேன் இப்பவும் சொல்றேன் கண்டிப்பா போறோம் எப்படி வெயிட் பண்ணி பாரு பொண்ணு கேண்டீன் போயிருக்கா அவளுக்காக தான் வெயிட் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ மேம் யா உங்க டோக்கன் நம்பர் என்ன 51 थैंक यू எக்ஸ்கியூஸ் மீ அட்மிஷனுக்கு தானே வந்திருக்கீங்க ஆமா உங்க டோக்கன் நம்பர் என்ன 12 நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும் எங்க பாட்டி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் யூ நோ வாட் அவங்க ब्लड குரூப் ஏபி நெகட்டிவ் வெரி ரேர் குரூப் ஐயோ சாரிங்க என் ब्लड குரூப் ஓ பாசிட்டிவ் ஆஹா அது இல்லாம நான் ब्लड எல்லாம் டோனேட் பண்றது இல்லங்க அது இல்லங்க எனக்கு ஏபி நெகட்டிவ் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் போய் ब्लड கொடுக்கணும் சோ நான் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போகணும் நான் உங்களை டிராப் பண்ணனுமா அதெல்லாம் தேவையில்லைங்க உங்க டோக்கன் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஓ சாரிங்க நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இல்லங்க முடியாது கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் பார்ட்டி ஹாஸ்பிடல் ஆபரேஷன் ब्लड குரூப் ஏபி நெகட்டிவ் ப்ளீஸ் நோ நோ முடியாதுங்க ராஜீவ் பார்ட்டி ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொல்ல இல்ல கிருத்திகா we have been waiting for a long time உயிர் பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம ஹெல்ப் பண்ணலனா நல்லா இருக்காது கொடுங்க Okay. Thank you. 58 ah. Yes. Token number 11. சரி எப்படியும் டைம் ஆயிடும். நான் கேண்டீன் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தா. இல்ல எனக்கு அது வேண்டாம். இல்ல இல்ல நான் வாங்கிட்டு வரேன் நீ இங்கே இரு. ஒரு பெப்சி கொடுங்க.
Hey, Rajiv! Hey, Jiju! Inna holidays le neenga? Ya uncle ponnukku nama college la seat kadachirukra. Okay. Inik interview. Uncle வர முடியல அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா நீ எங்கங்க? சத்தியமா படிக்கிறதுக்கு மட்டும் இல்லப்பா. பின்ன இல்ல பாப்கார்ன் போடுறதுக்கு. அதுவும் பசங்க கிட்ட நம்மள மாதிரி பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசினா ஈஸியா விழுந்துருவாங்க. ஆனாலும் இது ரொம்ப ஓவர். என்னாச்சு? வாட் வெயிட். ராஜீவ், நான் தான் சுந்தர் அங்கிள் பேசுறேன். ஆ சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அட்மிஷன் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எங்க காலேஜ் தானே, எல்லாம் தெரிஞ்சவங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பட் அந்த ஹாஸ்டல் தான் காலேஜ் ஓபன் ஆகுற அன்னைக்கு தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆல் டேக் கேர், நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. நான் பேசுறேன். வா. என்னம்மா? என்ன சுந்தரம், நாம என்ன அப்படியே பழகிருக்கோம்? எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஏ அவன் இங்கே தங்கினா நாங்க நல்லா பாத்துக்க மாட்டோமோ? அப்படி இல்லைங்க. நாங்க இங்க இருக்கறப்போ அவ ஹாஸ்டல்ல தங்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு காலமா எங்க வீட்லயே செல்லமா வளர்ந்துட்டான். அவ தனியா இருந்தா தானே லைஃப்னா என்னன்னு தெரியும், ஒரு தைரியம் வரும். என்னதான் சொல்லுங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஆனா நான் சொன்னா நீங்க கேக்கவா போறீங்க? சரி அதை விடுங்க. எப்ப வர போறீங்க? நீங்க வந்து போயிட்டு இருந்தா தானே அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், இப்பதான் கம்பெனில என்ன வைஸ் பிரசிடென்ட்டா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு மாசம் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். கொஞ்சம் பிஸி இல்ல, ரொம்ப பிஸின்னு சொல்லுங்க. சரி சரஸ்வதி எப்படி இருக்கா? அவகிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க. நல்லா இருக்கா? ஆனா இப்ப ஷாப்பிங் போயிருக்கா. ஆமா, அவர் எப்படி இருக்காரு? இப்ப கூட யுஎஸ் போயிருக்காரு. வரதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும். அவரும் உங்களை மாதிரி தான், எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னு பிஸியா தான் இருப்பாரு. அப்படியா? சரி கிருத்திகா கிட்ட போன் கொடுக்கட்டா? கொடுங்க கொடுங்க. இந்தம்மா. சொல்லுங்கப்பா. என்னடா ஊரு காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. சமத்தா இருக்கணும். உனக்கு என்ன வேணுமோ அங்கிள் ஆண்டி கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். ஓகேப்பா. டைம் கிடைக்கும் போது நானும் மம்மியும் உன்னை வந்து பாப்போம். ஓகேப்பா. பாய். மா கொஞ்சம் பணம் கொடு. எங்க கிளம்பிட்ட? சர்வீஸ் கொடுத்த வண்டி எடுத்துட்டு அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். நாளைக்கு காலேஜ் ரீஓபன் ஆக போகுது. எப்படியும் உன் ஃப்ரெண்ட்ஸை நீ பார்க்க தான் போற. இனி கிருத்திகாவை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துரு. எதுக்கு? கிருத்திகாவோட ஃப்ரெண்டு கிட்ட சுந்தர் அங்கிள் ஏதோ பார்சல் கொடுத்து அனுப்பியிருக்காரா, அதை போய் வாங்கிட்டு வரணும். பாவண்டா, அவளும் நாலஞ்சு நாளா ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாடா. போமா, நான் போலனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிக்கு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியெல்லாம் போட முடியாது, எங்க மீட்டிங் அதை விட இம்பார்ட்டன்ட். நான் போயே ஆகணும். பெரிய பார்லிமெண்ட் மீட்டிங் போறீங்க, போயிட்டு வாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. சரி அட்லீஸ்ட் அந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும்னு வழியாவது சொல்லிட்டு போ. அவளை தனியா அனுப்பி வைக்கிறேன், முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும், இல்லனா எப்படியோ போட்டும். தனியாலாம் வேணாமா ப்ளீஸ்? இல்ல இல்ல இல்ல, அவ தனியாவே போட்டும். என்ன போறதுக்கும் வழி தெரியாம வரதுக்கும் வழி தெரியாம திண்டாடிட்டு இருப்பா, கஷ்டப்படட்டும். நீ போய் உன் வேலையை நிம்மதியா பாரு. ஓகே, இப்ப என்ன அவளை கூட்டிட்டு போயே ஆகணுமா? கிருத்திகா, கிருத்திகா சீக்கிரம் வா, வரும்போது உன் ஃப்ரெண்டோட அட்ரஸ் எடுத்துட்டு வா. நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. கொஞ்சம் சீக்கிரமாமா. இதோ வந்துட்டேன் ஆண்டி. குடு 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 குடு. இதோ இது ராதிகா தேர்ட் அவென்யூ சென்னை. ரொம்ப தூரமா? தூரம்தான், பரவாயில்ல போயிடலாம். நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? உங்களோட டிஸ்டர்ப் பண்ணலையே, ஏன்னா இது அர்ஜென்ட் இல்ல. நாளைக்குறியா?
என்ன சிரிக்கிறீங்க? அதா ஜஸ்ட் சும்மா தான். அது எப்படி காரணம் இல்லாம சிரிப்பீங்களா? என்னன்னு சொல்லுங்களே. அது சொல்றேன், ஆனா உன்கிட்ட எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கல. பிடிக்கலையா? என்னது? நான் சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த நீங்க வாங்க போங்கன்னு சொல்ற பத்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. இல்ல, நீங்க பெரியவங்க மரியாதை. ஹேய், என்னன்ன பார்த்தா வயசானவ மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. மரியாதை மனசுல இருந்தா போதும். ஓகே, இனிமே நீ வா போன்னு கூப்பிடுறேன்னு சொல்லு. சரி, எனக்கு தோணும்போது கூப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்பவே கூப்பிடு. அதோ அங்க ராதிகா போறா. யார் அந்த பொண்ணு? ஆமா, ஒரு செகண்ட். போலாமா மேடம்? கொஞ்சம் கண்ண தொடச்சுக்கிறீங்களா? முதல் முறையா என் குரலை நான் டிஸ்டர்ப் பண்ணுது. இத டிஸ்டர்பன்ஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு வகையில சுகமா இருக்கு. எனக்கு ஃப்ரெண்டுனா அது நீதான். நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் உன்கிட்ட தான் சொல்வேன். சொல்வேன் மீன்ஸ் டைப் பண்ணுவேன். எனக்கு தோணும் போதெல்லாம் மறுபடியும் படிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். ஓகே. ப்ளீஸ், தேங்க்யூ. போதும் மா, எனக்கு இன்னொரு இட்லி வேணும், சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரமா, சீக்கிரம் வேணும்னா இட்லி கிடைக்காது, மாவு தான் கிடைக்கும். எடுத்துட்டு வரட்டா? ஏதோ முத நாளாவது காலேஜுக்கு சீக்கிரம் போலான்னு நினைக்கிறேன், அது முடியாத போல இருக்கே. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருடா, காலேஜுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. அவசரம்னா அப்படியே உங்க அப்பா மாதிரி தான். போதும் போதும், இன்னொரு இட்லி. சட்னி வச்சுக்க, சட்னி. இந்தமா. ஐயோ வேணா ஆண்டி. ஐயோ, இது மாவு இல்லம்மா, இட்லி தான், தைரியமா சாப்பிடலாம். ரொம்ப ஃபுல்லா இருக்கு, ஏற்கனவே மூணு இட்லி சாப்பிட்டாச்சு. இந்த காலத்துல பசங்க என்னதான் சாப்பிடுறீங்களோ. ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல, நீ சாப்பிடு, தண்ணி ஊத்துவா. நூறு ஐஸ் இப்பதான் பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள உங்க அப்பா வந்துட்டாரு. பள்ளியில இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஆபீஸ்ல கொடுத்து. சரிங்க சார். என்னங்க நேத்தே வரேன்னு சொன்னீங்க? ஆமா, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே சார். ஹலோ அங்கிள். வரேன் சார். ஹலோ, என்னமா அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு? அப்பா, அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்க காலேஜ் போயிட்டு இருக்கோம். வா வா வா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை. எதுக்கும் பயப்பட வேணாம், என் பேரை சொல்லுங்க, அந்த காலேஜே நடுங்கும். பேர சொன்னா எப்படிடா காலேஜே நடுங்கும்? இவன் பேர சொன்னா நடக்காதரா, இவன் பேர சொல்லி கூப்பிடும் போது இவன் ஓடி வருவான்ல, அப்ப நடுங்கும். கிருத்திகாவை கிளாஸ் விட்டுட்டு வந்துடுறேன், நான் உங்க கூட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுடா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தானே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, ரூம் நம்பர் 110. அது எப்படிடா உனக்கு தெரியும்? இவ்வளவு கரெக்டா சொல்ற ஒரு பொண்ணு. சரி சரி, இதெல்லாம் கரெக்டா பண்ணு, படிப்புல மட்டும் கோட்டை விட்டுரு. வா கிருத்திகா, போலாம்.
ஓகே பை. பொண்ணு முன்னாடி இன்சல்ட் பண்றேன் டி ஆப். இதா ரூம் நம்பர் 110. கிளாஸ் ஸ்டார்ட் ஆற வரைக்கும் நான் வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல நீங்க கிளம்புங்க. ஓகே. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆபீஸ் கிட்ட வந்துரு. நான் கீ வாங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்றேன். ஓகே. ஓகே பை. பை. Engineering College is a century-old institution and is a part of our large educational endeavor. We believe in threefold objectives of academic excellence, character formation, and social concern. We heartily welcome you to this meritorious institution and wish you all the best for your future achievements. The classes would commence from tomorrow and all the students are requested to report at the office at 8 a.m. Thank you, everybody. It was very funny, you know. Excuse me. I'm Krithika from Delhi. I'm Pragati. She is Shalini. Hi. We both are these scholars. And correct time ku theater ku poitinga? Theater ah. Adha party ka operation sonningle. Oh, anna theater theater ka. Adhu correct time ku poitame. Operation nalla padiya mudinjida? Rendra mani nerathula mudinjiruchu. Oh, rendra mani nerama. Major operation da. இப்ப பாட்டி நல்லா இருக்காங்களா? எங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு போயும் பாட்டி சுமாரா தான் இருந்தது. இல்ல நீ சுமாரு? ஆமா, அன்னைக்கு உங்க கூட இருந்தாரு. ஆமா, அவர் என் கசன் தான். இங்க தான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அவர் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன். ஓகே 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 பாய் பாய். ஓ sorry rajiv romba late aichu paravala that's okay inda hostel ki vaangitan thank you but ippo na unkuda vara mudiyadhu ena project vishayama appa avara friend poi paaka sollirukanga manage panikriya no problem you carry on na manage panikiren appa car anpi irukara nee adhiliye poidu romba thanks rajiv it's okay enikaga neriya help panirkinga I'm so grateful enna inda ponnu yara oruthanoda pesittu irukku uncle எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. தொட்டலாம் பேசுறானே. என்னால பாய்ஃப்ரெண்டா இருப்பானோ? சோ ஹாப்பி ஆல்சோ. அண்ட் யூ நோ நா பேரண்ட்ஸ் இவளோட பாய்ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும். ஐ நோ ஃபீலிங் லோன்லி அட் ஆல். நான் ஹாஸ்டலுக்கு போறது ஆன்ட்டி அங்கிளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உனக்கு கூட பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அப்பா இப்போதான் நிம்மதி. நிம்மதியா? நான் வேற ஏதோ யோசிச்சிட்டு இருந்தேன். ஐம் சாரி. உண்மையாவே நீ வீட்டு விட்டு போறது எதையோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. வரி பண்ணிக்காத ராஜீவ். எவ்ரி வீக்கெண்ட் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ ஈஸியா பாய் சொல்லிட்ட, ஆனா என்னால அப்படி முடியல. வேலைக்கு தூரமா வந்தப்புறம்தான் நீ என் பக்கத்துல இல்லைங்கிற பாதிப்பு தெரியுது. உங்க வீட்டுல நான் இருக்கும்போது உன்னோட இன்னும் நிறைய பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம்னு இப்ப தோணுது. ஐ மிஸ் யூ ராஜீவ், ஐ மிஸ் யூ.